अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 29 தேதி முதல் ஜூலை 12 தேதி வரை சனி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சி அடையப் போகிறது. கிட்டத்தட்ட 74 நாட்கள், இந்த 74 நாள் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நாடி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், நாடி ஜோதிடத்தில் சனியுடைய காரகத்துவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான குறிப்புகள் நம்மளுடைய முன்னோர்கள் அகஸ்தியர் ஆகட்டும் புருகு ஆகட்டும் இவர்களெல்லாம் குறிப்பிட்டக்குள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தின் காரகத்துவம் எடுத்து பார்த்தோன்னா அவர் தான் தொழிலுக்கு காரகன், கர்மாவுடைய காரகன் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கான பிராயச்சித்தம் இந்த ஜென்மத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அதே மாதிரி எந்த தொழிலில் நீங்கள் உட்கார்வள் அதன் ரீதியாக எப்படி பணம் வருவாய் சம்பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குங்கிறது அது ஒன்று. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் மூத்தவங்களை குடிக்கக்கூடிய கிரகமாகவும் சனி நிற்கிறது. இது ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 29 தேதி முதல் ஜூலை 12 தேதி வரை 74 நாட்கள் அதிசாரமாக சனி பெயர்ச்சி அடையப் போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து 12 இடத்துல இருந்தக்கூடிய சனி இப்போ லக்னத்துக்கு வரப்போகிறார். லக்னத்துக்கு வரும்பொழுது லக்னத் 5, 9 அப்படிங்கக்கூடிய திரிகோணங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ சனி 1, 5, 9 கூடிய பாவங்களை செயல்படுத்துகிறார். சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் கர்மா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதாவது வேலை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லலாம். என்ன வேலை? பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அதே மாதிரி தொழிலுக்காக முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை இப்போ உங்களுக்கு செயல்படுத்த வைக்கும். அது லக்னத்திலே வரும்பொழுது, உங்கள் ராசியிலே வரும்பொழுது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு அதன் சார்ந்த செலவுகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நிறையா பேருக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கான பண வரவு, ஒரு விஷயத்தை உங்கள் உடல்நிலையே ஆக்சுவலாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லலாம், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பல விஷயங்களில் ஏற்றம் கொடுக்கும், கனமான பண வரவும் திருப்தியான விஷயங்கள் நடைபெறும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும், குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதன் ரீதியாக நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுவீங்க, தொழிலுக்காக ஃபாரின் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், கமிஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தலை சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படலாம், ஒரு சில பேருக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சர்ம கோளாறுகள் ஏற்படலாம். நான் சொல்கிறதுலாம் சனி ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நெகட்டிவாக இருக்கும்பொழுது இதெல்லாம் நடக்கும். பாசிட்டிவாக இருந்ததுன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, தான தர்மங்கள் சார்ந்த, குடும்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கோவில் குளங்கள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். பல விதமான ஏற்றங்கள் நடைபெறும், திருப்தி 100% வரும். அதே மாதிரி நல்லா தூங்கணும்னு தோணும், சோம்பல் அதிகமாக இருக்கும். இனிமேல் மறைந்து வாழக்கூடிய நிலைமை முடிந்தது, எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக பிறக்கும். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும், ஆனால் லேட்டாக நடக்கும். இந்த 74 நாட்களில் சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் பார்த்துக்கணுன்னா, குழந்தைகள் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் வில் கம் டவுன், அதனால் கொஞ்சம் அதிகமாக கவனம் இருக்கணும், விளையாட்டுத்தன்மையாக இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு ட்ராவல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வேலையில் ரொம்ப கான்சென்ட் பண்ணும். இயலிசை நாடகங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதுலேயே அதிகமாக கவனம் போகும், அதனால் வேலைங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த ரீதியாக கொஞ்சம் அசிங்க அவமானங்கள் படக்கூடிய நிலைமை வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய முதலாளிகளுக்கெல்லாம் இந்த ஒரு ரைட்டான டைம் கிடையாது, ஏன்னா நீங்கள் வந்து எமோஷனில் டெசிஷன் மேக்கிங்கிறத நடந்துடும், அது பண்ணாமல் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தை பிராப்தம் ஏற்படும், காதல் கண்டிப்பாக கைகூடும், அருமையான ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கல்யாணம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அதே மாதிரி வீட்டில் கூடிய பெரியவங்களோட உடல் பாதிப்புக்கான சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-க்கு 80% நடக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம், நிறையா தான தர்மங்கள் பண்ணுவீங்க, செலவுகள் பண்ணுவீங்க, அதனால் 100%-க்கு 60% நல்லா இருக்கக்கூடிய அமோகமான ஒரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கப்படுது. கும்பராசி நண்பர்களில் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வண்டி, புதிய வீடு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி மகிழக்கூடிய, கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமோகமான ஒரு தருணம் உங்களுக்கு நடைபெறக்கூடியது இந்த ஒரு 74 நாட்கள். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள், பெற்றோர்கள், பித்ருக்கள் இவர்கள் சார்ந்த ஏதோ ஒரு நல்ல காரியம், சுபகாரியங்கள், இல்லை பித்ரு சாந்தி மாதிரி முன்னோர்கள் வழிபாடு மாதிரி ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூஜைகள், ஹோமங்கள், பரிகாரங்கள் செய்யக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு முன்னோர்கள் சொத்து உங்கள் பேரை ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் நல்லா செட்டில் ஆவாங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும், அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, பலவிதமான ஏற்றங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஜுவல்ஸ் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், புதிய ரக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், நிறையா பேர் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், மன பொருத்தம் அதிகரிக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக வெங்கடாச்சலபதி வழிபாடு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே இந்த ஒரு சனி அதிசார பெயர்ச்சி 74 நாட்கள் நல்லபடியாக இருக்க எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி பவன், த்ரோணகுண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.